அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் பூரி, பூரியும் கிழங்கு காலை நாஸ்டா. மீதி பூரி சாப்பிடும் போது போடணும். அதுக்கப்புறம் மதியம் வந்து சாலை மீன், மத்தி மீன் சொல்லுவோம்ல, அது ஒரு குழம்பு, குழம்பு வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஹோட்டல் மாதிரி வச்சுருக்கேன், பாருங்க, வெண்டைக்காய் ஹோட்டலில் வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். எப்படின்னா, வெண்டைக்காயை நல்லா வதக்கி எண்ணெயில் முதல்ல எடுத்துடணும். ரெண்டாவது எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய பல்லாரி ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, வத்தல் பொடி மஞ்சள் பொடி போட்டு நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கணும். ஏற்கனவே வெண்டைக்காயை முதல்ல வதக்கி எடுத்த வெண்டைக்காயை அதில் போடணும். போட்டுட்டு கட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிடணும், கொஞ்சம் கடலை மாவு, அந்த தேங்காய் பாலில் கடலை மாவு கரைச்சி போட்டுட்டு ஒரு புளியங்கொட்டை சைஸ் புளி ஊற்றணும். ஏன்னா தக்காளி ஒன்று போட்டிருக்கோம்ல, இந்த வெண்டைக்காய் கறி சுட சுட சோறு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு புட்டு, உருளைக்கிழங்கு புட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரசம். இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல், பார்த்துக்கிடுங்க. உருளைக்கிழங்கு புட்டு, வெண்டைக்காய் வந்து பால் கறி மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாலை மீன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே, வாஷிங் சமையல் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டேன். இப்போ துணி அவ்வளோத்தையும் எடுக்கணும், எடுத்து காய போட்டுருவேன். அடுப்படி வேலையில் அடுப்படி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே எக்ஸ்ட்ரா வேலையை முடிச்சுடுவேன். இப்போ இந்த துணியை ஃபுல்லாக காய போடணும். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும். ஏற்கனவே பாத்திரம்லாம் கழுவிட்டேன், இந்த கவுண்டர் டாப்பை கழுவணும். நான் வந்து நாளைக்கு இந்த ரெசிபி போடுறேன். இறால் மீன் வாங்கினேன் பாருங்கள், 400 ரூபா கால் கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இதை இப்போ சுத்தப்படுத்தணும். ஏற்கனவே இறால் மீன் எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு முதுகில் தான் குடல் இருக்கும் கருப்பு கலரில், இதை வந்து டூத்பிக்கை வச்சு தான் இதை அப்படியே எடுப்பேன். அது அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், எப்படி இதை சுத்தப்படுத்துறதுங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். இந்த இறால் மீன்லலாம் தலையை எடுத்து தோலை எடுத்து மார்க்கெட்டில் தந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்திருப்பரும் சில பேர் அப்படியே ஆக்குறீங்க, அப்படி ஆக்கக்கூடாது. இதுதான் குடல் பாருங்கள், முதுகில் இருக்கும் இந்த பாருங்கள், கருப்பாக இருக்க நூல் மாதிரி, இதுதான் இந்த இறால் மீனுக்குள்ள குடல். இதை டூத்பிக்கை வச்சு அப்படியே எடுத்து என்ன வந்துடும் இந்த பாருங்கள். நான் ஒரு கையால் வீடியோ எடுக்கிறனால எனக்கு அது செய்ய முடிய மாட்டேங்குது. வந்துட்டு பார்த்தீங்களா, இதுதான் குடல், நூல் மாதிரி இருக்கும். இதை நல்லா கழுவி டூத்பிக்கை வச்சு முதுகுக்கு மேலே உள்ள இந்த குடலை ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்துட்டு நாளைக்கு இது எப்படி வைக்கிறதுன்னு காட்டேன், பிரியாணி போடுறத காட்டேன், இறால் பிரியாணி, சரியா? நாளைக்கு என்ன பண்ணுறேங்கிறத காட்டுறேன். என்ன பாருங்கள், இப்படி எடுக்கணும், இப்படி வச்சுட்டு இப்படி கையை விட்றீங்களா. இப்போ நான் டூத்பிக்கை எடுத்து காட்டுறேன், என்ன பாருங்கள், இதுதான் குடல், என்ன பாருங்கள், இதுதான் குடல், ஆ இதுதான் குடல் பார்த்தீங்களா, நூல் மாதிரி இருக்கும். இதை நல்லா சுத்தப்படுத்தி கழுவணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு வந்து உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் கொடுங்க, வீடியோ பார்க்குறவங்க லைக் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம்.